சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனியார் மதுபான கூடத்தில் முதல் தளம் இடிந்து விழுந்து 3 பேர் உயிரிழந்த நிலையில் மதுபான கூடத்தின் உரிமையாளர் உட்பட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், அந்த மதுபான கூடத்தின் உரிமையாளர் உட்பட 12 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. உரிமையாளர் இப்ப எங்க இருக்கிறார், அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அடுத்தது, இந்த விபத்துக்கு மெட்ரோ பணிகள் காரணம் இல்லை அப்படின்ட்டு உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த விபத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிற முழு விவரம் கிடைச்சிருக்கா? திலகவதி அண்ட் ஆனந்தி, நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த இடத்தில்தான் நேற்று இரவு அந்த கோர விபத்தான நிகழ்ந்திருக்கிறது. அந்த செக்மேட் தனியார் மதுபான விடுதிக்கு முன்பாக தான் இருக்கிறோம். இந்த விடுதியில்தான் நேற்று இரவு முதல் தளம் இடிந்து விழுந்து 3 ஊழியர்கள் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அபிராமபுரம் காவல்துறையினர் முதற்கட்டமாக இது ஒரு விபத்து வழக்காக 304 எனக்கூடிய அந்த பிரிவின் கீழ் தான் அவர்கள் முதலில் வழக்கு பதிவு செய்தார்கள். அது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விபத்துக்கு முக்கிய காரணம் என்ன என்பது குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த கட்டிடம் முறையாக கட்டப்பட்டதா, வலுவாக இருந்ததா, எதனால் இந்த கட்டிடத்தின் முதல் தளம் இடிந்து விழுந்தது என்ற கோணத்தில் தான் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த தனியார் விடுதிக்கு எதிரே மெட்ரோ ரயிலின் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாமோ என்ற கோணத்தில் விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் மெட்ரோ ரயில் நிர்வாகம் என்பது அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த விடுதி இடிந்து விழவில்லை என அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சூழலில் இந்த விடுதியின் உள்ளே இருந்த மதுபான கூடம் அது அந்த இடம் என்பது சீல் வைத்து பூட்டப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம், இந்த விடுதியின் பிரதான கதவு அடைக்கப்பட்டு பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. இந்த விடுதியை பொறுத்தவரையில் உயிரிழந்த 3 பேரும் இந்த தனியார் விடுதியில் பணியாற்றிய ஊழியர்கள் என்பது முதற்கட்டமாக தெரிந்திருக்கிறது. அதில் 2 பேர் மணிப்பூரை சேர்ந்தவர்கள், அதேபோன்று திருச்சி பகுதியை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த 3 பேர் உடலும் சென்னை ராயப்பேட்டையில் வைக்கப்பட்டிருக்கிறது அரசு மருத்துவமனையில். இன்று காலை அந்த 3 உடல்களும் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு உரிய உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலையில் இந்த விடுதியின், அதாவது மதுபான விடுதியின் மேலாளர் உட்பட 12 பேரை அபிராமபுரம் காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விடுதியின் மேலாளராக இருக்கக்கூடிய சதீஷிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அஜாக்கிரதையாக உள்ளே எந்த வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன, இங்கு உள்ளே வழக்கமாக வரக்கூடியவர்கள் தாண்டி வேறு யாராவது வந்தார்களா, அதிக கூட்டம் நேற்று இரவு யாராவது வந்து சேர்ந்தார்களா, இந்த விபத்துக்கு இந்த கூரை இடிந்து விழுந்ததற்கான பிரதான காரணம் வேறு ஏதாவது இருந்ததா என்பது போன்ற பல்வேறு கோணங்கள் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் அஜாக்கிரதையாக பாதுகாப்பற்ற சூழலில் இந்த மதுபான விடுதி செயல்பட்டதா, ஏனெனில் இந்த மேற்கூரை இடிந்து விழும் அளவிற்கு இந்த பலமில்லாத சூழலில் அந்த இடமானது செயல்பட்டதா என்ற கோணத்தில் தான் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதி என்பது பதற்றமாக இருக்கிறது, ஏனெனில் இந்த மதுபான கூடத்திற்கு நாள்தோறும் 100,000+ இளைஞர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம் என்ற காரணத்தில் நேற்றைய விபத்தில் வேறு யாராவது உயிரிழந்திருந்தால் இந்த பிரச்சனை என்பது மேலும் அதிகபட்சமான பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கும். ஊழியர்கள் என்ற கோணத்தில் அவர்கள் தொடர்பான விசாரணை மட்டும் தற்போது நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் இதற்கான அடுத்த கட்ட விசாரணை என்பது அடுத்தடுத்து காவல்துறை விசாரணை தெரிய வரும். தற்போது நிலையில் இந்த விடுதியின் மேலாளரை பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் அங்கு உள்ளே நேற்று பணியில் இருந்த ஊழியர்கள் 10-க்கும் மேற்பட்டோரை பிடித்து விசாரிக்கிறார்கள். நம் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் உள்ள எந்த ரூம் சீல் வச்சிருக்காங்க? நம்ம காவல்துறை பாதுகாப்பு என்ன சார் பண்ணிருக்கோம்? நம்ம இந்த அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோமா சார், இல்ல வேற ஏர்ல இருந்து? ஆனந்தி மற்றும் திலகவதி, இங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய போலீசார் எந்த விவரங்களையும் தெரிவிக்க எங்களால் முடியாது என தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த விடுதியினுடைய 12 பேரை பிடித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விபத்துக்கான பிரதான காரணம் எது, அஜாக்கிரதையாக செயல்பட்டதற்கான எந்த முகாந்திரம் இருந்தால் இந்த வழக்கு என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும். மேலும் இந்த விடுதியின் உரிமையாளரையும் போலீசார் தேடி வருகிறார்கள். அவர் தலைமறைவாக இருப்பதாக முதல் கட்டமாக தெரிந்திருக்கிறது. திலகவதி விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.